அது ஏற்பட்டது வரதி நிபசாக
கீழ்பூச் பெற்றுதாகம். அது ஒன்னே செஞ்ச அரங்கநாதன் திருவுடைய ரெண்டையும் பாதுகை மேல வச்சிருக்கானவன். அதனால அந்த பாதுகையோட சேர்ந்திருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அனுசாகம் அவருடைய பெருமையானது சாகானுசாகமாக வளர்ந்தது அப்படின்னா. அப்படின்னா என்ன தாத்பரியம், எம்பெருமானுடைய திருவடி திருவடி தலையாக பெருமாள் எம்பெருமான் மரம் மாறி அதனுடைய திருவடி அதனுடைய சாகை கலை மாதிரி அந்த சாகையார திருவடிக்கு திருவர்கள் விரதங்கள் நிற்கின்றன. அவர்களெல்லாம் எதுல பதிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்க, எம்பெருமான் பாதியின் மேல திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால திருவடியில பாதியில எம்பெருமானுடைய திருவடி அவருடைய விரதங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கு. ஆக இந்த ரங்கநாத திருவடிக்கு பெருமை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு இயற்கையாகவே பெருமை உண்டு. இப்பொழுது பாதியின் மேல தன்னுடைய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறதுனால பாதியினால செய்யப்படக்கூடிய காரியங்கள் இருக்கும் இல்லையோ, பாதியை பக்தனை சேவித்த பக்தாருடைய பாவங்களெல்லாம் போட்டி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணதல்லவா, அந்த பெருமையெல்லாம் திருவடிக்கு வந்தது. அதனால அதுக்கு என்ன சாகாதிகாசம் அப்படின்னா, ஒரு கிளைன்னா கிளை கிளைன்னு ஒரு கிளை கிடைக்கும். அதுபோல சரணம் எம்பெருமானுடைய திருவடி கிளை என்று சொன்னா அதுலேருந்து கிடைத்தது எது அப்படின்னா பாதிக்கு இல்லையா அனுசாகம் இருக்கு. ஆனா அந்த அனுசாகமாக்கினால என்ன ஆகுது, இவனுக்கு இன்னும் பெருமை நிறையாக கிடைக்கிறது. அதனால எம்பெருமானுடைய திருவடியானது சாகானுசாகம் எனக்கு கீழே இருக்க முடியாத பாதுகள் பாதியை வகித்த விரல்கள் இதனால அதை சேமிப்பவர்களுக்கெல்லாம் நிறையாக சென்னையை செய்யும் அப்படினால அதனால வெறும் பெருமை பெற்றது பாதுகை. பாதியினுடைய பெருமையினால என்னாச்சு, ரங்கநாத திருவடிக்கு பெருமையை வந்து சொல்கிறது. அதனால திருவடியானது சாகானுசாகமாக மிக பெருமையை பெறுகிறது. அரம்ப வருத்த மேல திருவடியை பெருமாள் வைத்தார், அதை சேவித்தான் பாவங்கள்லாம் போறதுக்கு மொழியோ, அதுக்கு மேல சாக வேற இன்னொன்று வேற ஒன்றது கிடையாது. ஆனால் இங்க பெருமாள் திருவடியாக மரம் வச்சுமானா அதுக்கு சாகையாக இருக்கிறது. எப்படி அவருடைய உறவுகள் அனுசாகையாக இருக்கிறது பாதுகாத்தியது, இப்படி சாகாந்து சாகமாக மேல மேல வளர்றது, பெருமையும் வளர்றது உனக்கு. ஆகையினால
சரணம் அசரணாமாம் அகதிகளாக இருக்கா.
புஷ்பங்களுக்கும் என்ன வேதமான கவனனும் எல்லா விதமான மனம் கவனனும்
பகம் சத்ததானாம். ஸ்லோகம் 57. கனகசரிதனூபே கல்பவிருஷ்ய புஷ்ணோ பதகிசலயலக்னா வாசுகே மஞ்சரீத்வம். பைனதி மதுராணாம் யா பலானாம் சவித்ரி வயசி நிகம பிரந்தி சம்பதம் சற்பதானாம். போன ஸ்லோகத்தை தேவர்கள் தன் தலைமையில பாதிரியை சார்ந்துகிறார்கள். அப்பொழுது தலைவர்களுடைய மந்தார குடும்பத்தினுடைய சம்பந்தம் பாதிரிக்கு ஏற்படுகிறது என்று சொன்னார். இப்ப குற்றம் மாத்திரம் இல்லை, அதுவே ஒரு பூங்கொத்தாகவே பாதுகாத்தேவி இருக்கிறார் என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் எப்படி கனகசரிதனூபே கற்பவிருஷ்ய புஷ்ணோ, கனகசரிது காவேரி, அந்த காவேரி கரை ஓரங்களில் சதுப்பு நலம் இருக்கு இல்லையா, அந்த சதுப்பு நலத்தில் செடிகள் எல்லாம் வளரும். ஆக ஸ்ரீரங்கமே காவேரி கரை தானே, காவேரி கரை சதுப்பு நலம், அதுல தான் பெருமாள் விமானத்தோட துணாகார விமானத்தோட இருக்காங்க. ஆக அந்த கருப்பு நலத்தை முளைத்ததுதான் முளைத்த ஒரு கற்பவருஷம். அந்த கற்பவருஷம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, கற்பவருஷம் அதுல முளைத்தாக வளரும். வளர்ந்த ஒரு பாடம் அதுல தளிர்க்கும், அதுல அந்த தளிர் துளித்தாக்க அதுக்கப்புறம் பூக்கும், குத்து கொத்தா பூக்கும். பூத்த ஒரு பாடம் காய்களை காய்க்கும், காய்ச்சா கிடைச்சா பழத்தை கொடுக்கும். பழங்கள் இப்படித்தானே பண்றது. அது போல இந்த காய்கறி கடையில் இருக்கும்படியான வெங்கநாதனாக கற்பவருஷம் இருக்கு. அந்த விருஷம் ஜம்மு நன்னா தீர்த்தம் அடையா இருக்கிறதுனால ஜம்மு நன்னா வளர்றது. வளர்ந்த ஒருபாடு தன்னோட அடிவாரங்களை துளிர்க்கிறது. தேர்வுகிறது எம்பெருமானுடைய திருவடி இருக்க, எம்பெருமானுடைய திருவடி கற்பவருஷத்தினுடைய இளம் தளிர் போல அப்படின்னா பதகிசலைய இலக்கணா பதகிசலையும் திருடித்தாமரையாக திருவிழாகிற அந்த கொழுந்து அப்படி அது ரங்கநாதனான கற்பவருஷத்தினுடைய அருகில திருவடியாகிற இளம் தளிர்கள் துளிர்க்கின்றன. எப்போது மரம் துளிருக்கும், துளிர்க்க ஒருபாடு போகும், அப்புறம் காய்க்கும் இல்லாம பாதுகே மஞ்சரி துவம். அந்த இளந்தளிர் அந்த கடையில என்ன பண்றது, பூ பூக்கிறது. அந்த பூ ஆறு அப்படின்னு கேட்டா பாதுகா தேவி நீதான் சரிங்களா. எம்பெருமான் கற்பவருஷம், அவருடைய திருவடி இளந்தளிர், அந்த தளிருக்கு அப்புறம் பூக்கிறது மஞ்சரி, பாதுகா தேவி அதோடு சேர்ந்து இருந்தான பாதுகா தேவி நீ ஆக பூங்கொத்தாக இருக்கின்றாய். பரிநதி மதுரானாம் யாபலானாம் சவித்ரி. இந்த பூங்கத்து என்ன பண்ணும் கேட்டவனாக்க, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது திஞ்சி விடும், அப்புறம் அது காயாகும், அப்புறம் மண்ணா முத்தும், முத்து ஒரு பாடு பழத்தை கொடுக்கும். அதுபோல இந்த எம்பெருமானுடைய திருவடி தளர்களை தோன்றிய பூங்கத்தாக பாதுகா தேவி என்ன பண்றா, நாளாக கிடைக்கக்கூடியதான உயர்ந்த முத்தி கிடைக்கக்கூடியதான பழத்தை கொடுக்கறா. என்ன பழத்தை கொடுக்கறா, தன்னும் அர்த்தங்காவும் மோட்சம் என்று சொல்லக்கூடியதான அவரவர்கள் விரும்பும் பலத்தை எல்லாம் இந்த பாதுகா தேவி மஞ்சிரி பூங்கொத்தாக எடுத்துட்டு கொடுக்கிறார்கள். அதனால பலான அம்சவித்ரி வயது நிகழ்வதை சம்பதம் கற்பதானாம். இந்த பூங்கொத்துன்னு சொன்னாங்க, பூங்கொத்துல வண்டுகள் எல்லாம் மொய்க்கும், வண்டுகள் மொய்த்தா வண்டுகள் வந்து அதுல நீக்காரம் பண்ணும். அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பாதுகா தேவியோட வேதங்கள் நிறைய சேர்ந்துருக்குன்னா வேதத்தோடு சேர்ந்திருக்கு பாதுகா தேவி அப்படின்னா வேதமானது பாதுகா தேவியை போட்டு நின்றது. ஆக அந்த பாதுகா தேவியை போட்டு நின்றா வேதம் ஏற்பட்டது சப்தமயமானது. அந்த கத்து இங்க பூமத்தில் இருக்கோ அப்படின்னு கேட்டாக்க, வண்டுகள் மொய்த்து ரீக்காரம் பண்ணுகிறதுவா அது வேத சப்தங்கள். ஆக அப்பேற்ற வேத சப்தங்களோடு கூடி இருக்கும்படியான பூங்கொத்தாக பாதுகா தேவி நீ இருக்கிறாள். நீ என்ன பண்ற, சில பலத்தை கொடுக்கற, என்ன குலத்தை கொடுக்கற, தர்மார்த்த காலம் மாற்று வர பலத்தை கிரமமாக கொடுக்கற. என்னத்துக்காக கிரமமான பூ வந்து முதல்ல வடுவாக திஞ்சு விடும், திஞ்சு விடுபட்டு அது வடுவாக மாறும், அப்புறம் இந்த முத்து பெரிய காய ஆகும், அதுக்கப்புறம் கிடைச்சல பழத்தை கொடுக்கும். அதுபோல கிரமமாக நீ என்ன பண்ற பூங்கத்தார் அப்படின்னால உலகில் வந்து சேர்க்கிறவாளுக்கெல்லாம் கிரமமாக தர்மார்த்த காமாதிகளை கொடுத்து கடைசியில எத்தனை விஷப்பில வரிநாமே அமிர்தோபம் என்று கீதியில சொல்லுவது போல கடைசியில முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கடைசியில பழத்துல எதை கொடுக்கும், நல்ல பழத்தை அமிர்த போந்த பழத்தை கொடுக்கும் இருக்கிறார் கீதையில. அது மாதிரி உயர்ந்த மோசமான பழத்தை நீ கொடுக்கிறா எல்லோருக்கும். அதுதான் சந்தோஷத்தை சொல்லுகின்ற காலத்துல இதை வண்டுகளாக பேசுகிறது. விஜயேவ மதுகிறதா அப்படின்ற ரிக்குகள் தான் வண்டுகளாக இருக்கின்றன. அதுல எஜுர்வேதம் சாமவேதம் அசர்வ கிருஷ்ண வேதம் எல்லாம் இருக்கேன். அந்த
பண்ணா அப்ப எதிர்பார்க்கத்தையுடைய அடையலாம் அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னா பக்தி பிரவர்த்தி பண்ணி அந்த வாழ்க்கை நீ பெருமாளுடைய சிகடி வாசம் கிடைக்க முடியா பண்ற அது ஒரு பெருசு இல்லை. ஏன்னா நாங்க எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டா அவிதி நேகமானாம் மனம் அஸ்மா அதுதான் ஆனாம் நாங்கெல்லாம் வேதத்தை அச்சனம் பண்ணார்கள். பக்தினா என்ன தெரியாது, பிரவர்த்தினா என்ன தெரியாது, பெம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் என்ன பண்ணிருக்கா எனக்கு தெரியாது. இப்படி மகாமட்டமாக எந்த விதமான ஆத்ம குணமும் இல்லாத எங்களை பெருமாள் சேர்த்து வச்சா அப்பதான் உனக்கு பெருமை. உன்னை எல்லாரும் என்ன போக்குகிறார்கள், அகடித கடனா சக்தி உடையவள் பாதுகாதேவி என்கிறார். பாதுகாதேவி எப்பேற்பட்டவள், அவளை நான் படைத்தவர்கள் அவள் கூடாதது கூட்டியிருப்பாள், சேராதது சேர்த்து இருப்பாள், இப்பேற்ற சக்தி உடையவள் பாதுகாதேவின்னு சொல்றார். அந்த சக்தி உடையவள்ங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டவனாக்க, வேதாச்சியனம் பண்ணாத எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் அறியாத ஆத்மகுணம் இல்லாத என்னை போன்றவர்களை எம்பெருமான் திருவாரூர் திருவாரத்துல சேர்த்து வச்சேன். அப்ப எல்லாரும் நினைப்பான் பாதுகாதியை பேருட மகா பாவியை கூட எம்பெருமானுடைய சேர்த்து வச்சா, ஆக எம்பெருமானுடைய திருடி சேர்த்து வைக்கக்கூடிய அப்பேற்பட்ட கூடாது எல்லாம் கொண்டு வைக்கக்கூடிய சக்தி பாதுகாதேவிக்கு இருக்கு என்று எல்லாரும் கொண்டாடுவார்கள். அப்புறம் பிறகு என்னை பார்த்து பிறகு மற்றவர்கள் எல்லாம் கூட உன்னை அறிந்து உன் மூலமாக மோட்சத்தை அடைவார்கள். அதனால பாதுகாதேவி எங்களை எம்பெருமானுடைய திருடிகை இங்கே பண்ண முடியாது, மகாலட்சுமிக்கு எப்படி அது உரித்தாக இருக்கும், அதே மாதிரி எங்களுக்கும் உரியதாக எம்பெருமானுடைய ஆகணும், நாங்களும் எப்படி திருவாதிருவாடி வேறதா இருந்து எம்பெருமானுக்கு கைங்கிரங்களை படணும், அப்படி கைங்கிரிஞ்சு பண்ண முடியாத எங்களை நீ பண்ணி வைக்கணும், அப்பதான் உன்னுடைய உயர்ந்த சக்தி ஆற்றலாக வழிபடும், அதனால மற்றதும் எல்லோரும் எங்களுக்கு என்ன போன்ற எல்லோர்கள்லாம் மோட்சத்தை எடுவதற்குடைய வாய்ப்பு கிடைக்கும். அதனால உன்னுடைய அழுத கடனா சக்தி சொல்லக்கூடியதான கூடாது கூட்டு வைக்கும் சக்தியினால எனக்கு நீ எம்பெருமானுடைய திருடி வாரத்தில் சேர்ந்து கைகிரமணியுடைய பாக்கியத்தை நீ அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெயசியன். Thank you.
என்னுடைய பாவங்கள் சாமான்யம் இல்லை.